அன்னியாசியோ கைஸ் வெல்கம் டு ஆர்விஸ் சேனல். த ஹையர்ஸ் அப்படிங்கிற கொரியன் ட்ராமா தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அண்ட் இன்னைக்கு ஃபோர்த் எபிசோட் பார்க்க போகிறோம். அண்ட் இன்னைக்கு எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோடோட எண்டிங்கில் என்ன நடந்தது அப்படின்னா, நம்ம ஹீரோ டானும் என்சங்கும் ஒரு ஃபேமிலி பார்ட்டிக்கு போகிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ அவங்க அண்ணனை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. ஆனால் அவங்க அண்ணன் ஓனுக்கு டான் அங்கே வந்ததில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இதனால நம்ம ஹீரோ ரொம்பவே சேடாக இருந்தார். அப்படியே திரும்பி போய்கிட்டு இருக்காங்களா, அப்போ கார் நல்லா வகையாக மாட்டேங்குது. அண்ட் அன்னைக்கு நைட்டு நம்ம என்சங்கும் டானும் ஒரு மோட்டலில் தங்குறாங்க. நெக்ஸ்ட் டே என்சங் ஃப்ரெண்டான யூன் என்சங்கை தேடி வந்துடுறாரு. நம்ம ஹீரோவுக்கு அனுப்பி வைக்க மனசே இல்லை. அப்புறம் என்சங்கும் ஃப்ரெண்டு யூன் கிட்ட கொஞ்சம் மணியை பாரோ பண்ணிட்டு கொரியாவுக்கு கிளம்புறாங்க. அண்ட் அதே சமயத்தில் நம்ம ஹீரோ அவங்களோட ஃபியான்சி ரேச்சலையும் சமாதானப்படுத்திடுறாரு. அண்ட் கடைசியாக நம்ம ஹீரோவோட ஃபியான்சி ரேச்சலும் நம்ம என்சங்கும் சேம் டைம்ல சேம் ஃப்ளைட்ல போற மாதிரி ஆப்ஷன். டான் ரேச்சலை சென்ட் ஆஃப் பண்றதுக்காக ஏர்போர்ட் வராரு. ரேச்சல் கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவுக்கு ஒரு அக்கு கொடுக்குறாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. என்சங்கால டானை ஃபேஸ் பண்ண முடியல, அதனால அங்கிருந்து அப்படியே போறாங்களா நம்ம ஹீரோ பார்த்துடுறாரு. என்சங் அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்றாரு. அதோட அந்த எபிசோட் முடிஞ்சது. சரி வாங்க எனக்கு எபிசோட் போய் பார்க்கலாம். என்சங் அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க. நம்ம ஹீரோ ரேச்சல் கிட்ட, சரி உனக்கு ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுல நீ கிளம்புன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு இருக்காரு. ரேச்சல் அப்படியே வெறுப்பாயிட்டு நின்றுட்டு இருக்காங்க. டான் கேக்குறாரு, நீ ஏன் எனக்கு கால் பண்ணல, உன் ஃப்ரெண்டு உன்கிட்ட சொல்லலையா? இல்ல யூன் என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்றாங்க என்சங். அப்புறம் ஏன் எனக்கு கால் பண்ணல, இப்ப கொரியாவை கிளம்பிக்கிட்டு இருக்க, சரி போறதுக்கு முன்னாடி உன்னோட போன் நம்பர் எனக்கு கொடுத்துட்டு போன்னு சொல்றாரு. இதை பாருங்க, நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டேன், குட் பை சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு வேற எதுவும் இல்லை. அப்புறம் என்கிட்ட இதை கேட்கறதுக்காக உங்க ஃபியான்சியை தனியா விட்டுட்டு வந்தது அவ்வளவு நல்லா இல்லை, நீங்க அவங்க கிட்ட போங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து வேக வேகமா கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ரொம்ப சேடா நிக்கிறாரு. ஃபிளைட்ல டிராவல் பண்ணி ரேச்சலும் என்சங்கும் கொரியா வந்து சேர்றாங்க. ரேச்சல பிக்கப் பண்றதுக்காக அவங்களோட பிரதர் சாய் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வரமாட்டேன்னு சொன்னா எதுக்கு வந்த, பேசாம உங்களோட கிச்சன்ல பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. நான் இங்க வந்ததுக்கு நீ தான் காரணம், எனக்கு மட்டும் என்ன ஆசை அவனை கூட்டிட்டு போறதுக்கு அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு பேரும் அப்படியே கார்ல போய்கிட்டு இருக்காங்க. சாய் கேக்குறாரு, எப்படி இருந்தது உன்னோட அமெரிக்க பயணம் அப்படின்னு. ரேச்சல் சொல்றாங்க, டான் உன்னை பத்தியும் தான் விசாரிச்சான், புலி ராஜாவா இருந்த ஒரு காட்டுக்குள்ள புலி அங்க இல்லாததுனால நரி தன்னை ராஜாவா மாத்திக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்குன்னு சொன்ன. சாய்க்கு செம காண்டா எடுத்து, ஆனா காரன் இருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேச்சல் கிட்ட சொல்றாரு. அப்படின்னா ஏன் அந்த காட்டுக்குள்ள புலி இல்ல? ஏன்னா அது டைகரே கிடையாது, டைகர் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தது. இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சா மாட்டிப்போங்கிற பயத்துல அந்த இடத்த விட்டே ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாய் காரை விட்டு இறங்கி நின்னுறாரு. இங்க என்சங்க அப்படியே அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுல எந்த திங்ஸுமே இல்ல, அவங்க அம்மாவையும் காணும். இவங்க என்ன ஆயிருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கும்போது ஒரு ஆன்டி அங்க வராங்க. உங்க அம்மா வீட்டை காலி பண்ணிட்டாங்க, அண்ட் அவங்க வேலை பாக்குற இடத்துலயே தங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க நீங்க ஆன்டி, உங்க மொபைல கொஞ்சம் குடுக்கறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு கால் பண்றாங்க. அவங்க அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி இன்னைக்கு அங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ, நாளைக்கு மார்னிங் வந்து என்ன பாரு அப்படின்னு. நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மா சொன்ன மாதிரி அங்கேயே தூங்கிக்கிறாங்க. அண்ட் மார்னிங் அப்படி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ சேடா உட்காந்துட்டு அவரோட மொபைல நம்ம ஹீரோயினோட போட்டோவையே பாத்துக்கிட்டு இருக்காரு. கட் பண்ணா ஒரு லேடியை காட்டுறாங்க. அவங்க அவங்களோட பையனுக்காக சம்மர் ஹாலிடேஸ்லயும் கிளாஸ் எடுக்கிறதுக்காக ஒரு டீச்சரா அப்பாயின் பண்ணிருக்காங்க. அவங்க ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ட்ரெஸ் கோட் இருக்கணும், பர்ஃபியூம் போடக்கூடாது, மேக்கப் பண்ணக்கூடாது அப்படி அப்படின்னு. அந்த டீச்சரும் உங்க கண்டிஷனுக்கு எல்லாம் ஓகே சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த டீச்சரோட பேரு ஜீவோன். இவங்க தான் நம்ம ஹீரோவோட அன்னைக்கும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். இப்போ உங்க யாருக்கு கிளாஸ் எடுக்க வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம லீ ஆயோஷனுக்கு தான். நம்ம லீ வந்துட்டு அந்த டீச்சர் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா இருப்பாரு போல. கட் பண்ணா என்சங்க அவங்க அம்மா சொன்ன மாதிரியே நெக்ஸ்ட் டே வந்து மீட் பண்றாங்க அவங்க அம்மாவை. அம்மா எதுக்காக இப்படி வீட்டை காலி பண்ணிட்டு இங்க வந்து தங்கியிருக்கீங்க? இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் பிளாட்ஃபார்ம்லயே தங்குறதுன்னு சொல்லி கோவமா கேக்குறாங்களா? நீங்கே இரு நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உள்ள போறாங்க. என்சங் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கிம்மோட செகண்ட் ஒய்ஃப் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு உள்ள போறாங்க. உள்ள நம்ம ஹீரோயினோட அம்மா டானோட அம்மாவை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, கிமோட செகண்ட் ஒய்ஃப் வந்துட்டு நம்ம டானோட அம்மாவுக்கு ரொம்ப தொல்லையா இருக்காங்க இல்லையா, அதனால மிஸ்ஸஸ் ஆன் வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஒரு லாயரோட ஹெல்ப் கேக்குறாங்க. கிமோட செகண்ட் ஒய்ஃப் லீகலா ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பாக்கிறதுக்காக. அண்ட் இந்த விஷயம் நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு தெரிஞ்சிடும். சோ அதை வச்சேதான் இப்ப பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிஸ்ஸஸ் ஆன் சொல்றாங்க, நீங்க என்ன என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா, சரி சொல்லுங்க இப்ப உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. என்னோட பொண்ணையும் இங்கேயே ஸ்டே பண்றதுக்கு அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா போயிட்டு என்சங்க உள்ள கூட்டிட்டு வந்துடுறாங்க. இங்க உள்ள கிம்மோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கும் செகண்ட் ஒய்ஃபுக்கும் சண்டை வந்துகிட்டு இருக்கு, அதாவது ஜீசக்கும் மிஸ்ஸஸ் ஆனுக்கும் இடையில. மிஸ்ஸஸ் ஆன் அவங்க மனசுல இருக்கிற எல்லா கோபத்தையும் கொட்டி தீர்த்துறாங்களா, ஜீசக்கு ஒரே அற அதுக்கப்புறம் பேசுவாங்களா, அவங்க அப்படியே நின்னுடுறாங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மாவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிற செகிமோன் அங்க வராரு. அவரை பார்த்தவொன்னு ரெண்டு பேரும் ஆஃப் ஆயிடுறாங்க. ஜீசக்கு அமெரிக்கால இருந்து எப்பப்ப வந்தா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மிஸ்ஸஸ் ஆன் நீ அமெரிக்கா போனியா, என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கிம் ஓன் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அதையே கண்டினியூ பண்ணுங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போறாரு. இங்க நம்ம ஹீரோயினோட அம்மா சேர்மேன் கிம்முக்கு நீ மெடிசன் கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்றாங்க. நானா அப்படின்னு அவங்க முடிக்கிறாங்க. மெடிசனை கையில எடுத்துட்டு சேர்மனோட ரூம் எதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். அப்ப கிம் ஓன் இதுதான் அவரோட ரூம்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயின் மெடிசன் எடுத்துட்டு உள்ள போறாங்க. அண்ட் கிம் ஓன் வந்து அவங்க அப்பாவை மீட் பண்றதுக்காக வராரு. மிஸ் பார்க்கு
கூட பொண்ணா நீ அப்படின்னு சொல்லி கேக்குறாரு சேர்மன் கிம். எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க நம்ம ஹீரோயின். சேர்மன் கிம் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீ ஏப்பா நிக்கிற வந்து உட்காரு பேசலாம் அப்படிங்கிறாரு. இல்ல எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு நான் கிளம்பணும்னு சொல்றாரு கிம். என்கிட்ட உட்காந்து பேசுறது கூட உனக்கு நேரம் இல்லையாப்பா, ஃபேமிலி பார்ட்டிக்கு உன்னோட பிரதர் கிம் டன் வந்தானா? ஆ அவன் வந்தான். என்ன அவன் வந்தான்? நானா பார்ட்டி அட்டன் பண்ண யாருமே என்கிட்ட கிம் டனை பத்தி எதுவும் சொல்லவே இல்லையே. இன்னும் எவ்வளவு நாளைக்குதான் உன் தம்பியை கஷ்டப்படுத்த போற? ஒருவேளை நீ அவனை ரிலீஸ் பண்ணல அப்படின்னா நானே அவனை வெளியே கொண்டு வர வேண்டியதாயிடும் அப்படின்றாரு. ஆக்சுவலி இங்க என்ன நடக்குது அப்படின்னா, கிம் ஒனுக்கு அவங்க அப்பாவோட செயல் பிடிக்காததுனால கிம் டனை ரொம்பவே வெறுக்கிறாரு. அவரோட பிரதரா ஏத்துக்க அவர் விரும்பல. இந்த விஷயத்த சேர்மன் கிம், அதாவது அவங்க அப்பா, நோட் பண்றாரு. அவங்க ரெண்டு பசங்களையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும்ன்றதுக்காக சரிப்பாவோ நீ வந்து காயம்பட்டிருக்கிற, அதுக்கு நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணுன்னு சொல்றாரு. கிம் ஒனுக்கு கிம் டன் அவங்களோட ஃபேமிலியில இருக்கிறது பிடிக்கவே இல்லை. சோ அவரு தான் முடிவு பண்ணி கிம் டனை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கிறாரு. இப்போ வரைக்குமே கிம் டன் கொரியா வராததுக்கு அதுதான் காரணம். அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீ அவனை காயப்படுத்துவன்னு எனக்கு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு அதிகமா வேண்டாம். 3 வருஷம் அவனோட ஃபேமிலியில இருந்து அவனை பிரிச்சு வைக்கிறதுலாம் ரொம்ப தப்புன்னு சொல்லி புரிய வைக்கிறாரு. ஆனா கிம் ஒன் நான் பட்ட காயத்தை விட இது ஒன்றும் பெருசு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. அப்புறம் அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, நீங்க வந்து எங்களை ஈக்குவலா ட்ரீட் பண்றதுக்கு பதிலாக எங்களுக்கு அஃபெக்ஷனும் லவ்வும் கொடுத்துருந்தா மேபி நான் ஒரு நல்ல பிரதரா இருந்திருப்பேன்னு சொல்றாரு. இங்க மிஸ்ஸஸ் ஆன் அடி வாங்கிக்கிட்டு கணத்துல ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, கிம் ஒன் அமெரிக்கா போனதா சொன்னானே அங்க டானை மீட் பண்ணிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு கிம் ஒன் கிட்ட போய் கேக்குறாங்க. ஓன் சொல்றாரு, உங்ககிட்டதான் மொபைல் இருக்குல்ல, கால் பண்ணி கேளுங்க, என்கிட்ட ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. என் காலுக்கு ஆன்சர் பண்ணா நான் எப்ப உங்ககிட்ட கேட்க போறேன்? இதை பாரு ஒன், ஒரு தாய் கிட்ட இருந்து மகனை பிரிச்சு வைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய குடும்பம். அவனுக்கு இப்ப 18 வயசுதான் ஆகுது, எதுக்காக அவனை இவ்வளவு கஷ்டப்படுத்துற? தயவு செஞ்சு அவன் இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். இதை பாருங்க, அதே வயசுல நான் ஜேக்கப் குரூப்போட கம்பெனியில ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணேன். ஆனா ஒன் நான் சொல்றதை கேளுப்பா, இதை பாருங்க, இந்த மாதிரி ஒப்பு கொடுக்கறதெல்லாம் போய் சர்ச்சில் பண்ணுங்க, என்கிட்ட வந்து ஏன் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓன் எழுந்துச்சு நின்றுறாரு. மிஸ்ஸஸ் ஆன் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்க டான் அவங்க அண்ணனை மீட் பண்ண விஷயத்த நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் இன்னொரு சைடு நம்ம ஹீரோயினோட அம்மா அந்த ஃபேமிலியில இருக்கிற ஒரு ஒருத்தரை பத்தியும் நம்ம என்சங்க்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போது மிஸ்ஸஸ் ஆன் அந்த இடத்துக்கு வராங்க. அப்படின்னா நீ தான் என்சங்கா? இந்த ஃபேமிலியை பத்தி உங்க அம்மா உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல? அப்புறம் என்னை பத்தி என்ன சொன்னாங்க? நீங்க ரொம்ப நைஸ் பர்சன் அப்படின்னு சொன்னாங்க. போய் சொல்லாத மேடம், என்னால எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன். அப்புறம் என்னால உங்களுக்கு ஏதாவது தொந்தரவா இருந்ததுன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க, நான் உடனே அதை சரி பண்ணிடுறேன். நான் ஒருத்தர் இந்த வீட்டுல இருக்கிறதே தெரியாத மாதிரி இருந்துக்கிறேன், பரவாயில்ல, புத்திசாலியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஆன் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோயின் அமெரிக்கால இருந்து ஏதோ வாங்கிட்டு வந்திருப்பாங்க, அதை அவங்க அம்மாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அம்மா நான் உங்களை விட்டுட்டு போகலாம்னு நினைச்சேன், திரும்ப இங்க வரவே கூடாதுன்னு நினைச்சேன், மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவங்க அம்மாவும் ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே ஆறுதல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினோட லைஃப் அப்படியே பழையபடி ஆயிடுது. எப்பவும் போல அவங்க ஒர்க்குக்கு போய்கிட்டு இருக்காங்க, பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இங்க நம்ம ஹீரோ மறுபடியும் அவரோட தனிமையோட வாழ ஆரம்பிச்சிடுறாரு. அப்பப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவோட ஞாபகமும் நம்ம ஹீரோக்கு ஹீரோயினோட ஞாபகமும் வந்துட்டு போயிட்டு இருக்கு. என்சங் யூஎஸ்ல இருக்கிற அவங்க ஃப்ரெண்டு யூனுக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் யூன் வந்து சீக்கிரமே கொரியா வர போறதா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க டானோட அம்மா மிஸ்ஸஸ் ஹான் வந்துட்டு சேர்மன் கிம் கிட்ட, டான் உங்களுக்கும் பையன் தானே, நீங்க அவனை மிஸ் பண்ணலையான்னு சொல்லி கேக்குறாங்க. இது என்ன கேள்வி? நானும் தான் அவனை மிஸ் பண்றேன். அப்புறம் ஓன் கிட்ட சொல்லி டான் இங்க வர வைக்கலாம்ல, நான் இதை பத்தி அவங்க கிட்ட பேசலன்னு நீ நினைக்கிறேன், என்னத்த பேசுனீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஹான் திரும்பவும் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வழக்கம் போல நம்ம ஹீரோ கால அட்டன் பண்ணல. நம்ம ஹீரோக்கு வீட்டோட ஞாபகம் அதிகமாயிக்கிட்டே இருக்கு. 3 வருஷம் ஆயிடுச்சு, அவங்க அம்மா அப்பா அண்ணா எல்லாரும் கண்ணுக்குள்ள நிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப தனிமையை உணர ஆரம்பிச்சிடுறாரு. இனிமேலும் தனிமையோட என்னால போராட முடியாது, அதனால கொரியாவுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ முடிவு எடுக்கிறாரு. இது விஷயமா மேனேஜர் ஜே கிட்ட அவர் பேசுறாரு. அடுத்த ஃபிளைட்டை பிடிச்சி கொரியா வந்து சேர்றாரு நம்ம ஹீரோ. ஏர்போர்ட்ல நம்ம ஹீரோவை பிக்கப் பண்றதுக்காக மேனேஜர் ஜே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, உங்க அம்மா எவ்வளவு முறை கால் பண்ணியும் நீங்க அட்டன் பண்ணவே இல்லையாமே, இங்க வந்த உடனே உங்க அம்மாவை தான் ஃபர்ஸ்ட் வந்து மீட் பண்ணணும்னு அவங்க கண்டிஷனா சொல்லிட்டாங்க அப்படின்னு. இல்ல நான் ஃபர்ஸ்ட் அண்ணனை தான் போய் மீட் பண்ண போறேன் அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. அவர் சொன்ன மாதிரியே அவங்க அண்ணனை தான் ஃபர்ஸ்ட் போய் மீட் பண்றாரு. ஆனா கிம் உனக்கு நம்ம ஹீரோ இங்க வரப்போற விஷயமே தெரியாது. அவரோட ஆபீஸ்ல அவரை பார்த்த உடனே நீ எப்ப கிளம்ப போறங்கறதான் கேக்குறாரு கிம் உன். இல்ல இதுக்கப்புறம் நான் இங்கேயே இருக்க போறதா முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. நான் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தா நீ அதை மிஸ் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் இவன் இருக்கிற வீட்டுல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிம் உன் அங்க இருந்து போயிடுறாரு. மேனேஜர் ஜே சொல்றாரு, உங்க அப்பா உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்புறம் கிம் உன் மேனேஜர் கிட்ட, எனக்கு ஆபீஸ்க்கு பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா உங்க அப்பா கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாரா? எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து போறாரு கிம் உன். கட் பண்ண நம்ம ஹீரோ அவங்க அப்பாவையும் அம்மாவையும் மீட் பண்றாரு. 3 இயர்ஸ் அவங்க பையனை பார்க்கவே இல்லை இல்லையா, அதனால அப்படியே அன்பு மழையா பொழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா. நீ இல்லாம இருக்கிறதுனால இந்த வீட்டுல எனக்கு மரியாதையே இல்லப்பா, இப்ப நீ வந்துட்டல அப்படின்னு சொல்லி அவங்க மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் கொட்டு தீர்த்துக்கிட்டு இருக்காங்க மிஸ்ஸஸ் ஆன். அப்புறம் சேர்மன் கிம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு, 3 இயர்ஸ்
காலேஜ் எப்படி போச்சு, நீ அமெரிக்கால என்ன கத்துக்கிட்ட, அந்த மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. நான் எதையும் கத்துக்கல, ஜஸ்ட் என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. சரி ஓகேப்பா, நீ ரொம்ப டயர்டா இருப்ப, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. இதுக்கிடையில நம்ம ஹீரோயினோட அம்மா அப்படியே ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோவை பாத்துட்டு போறாங்க. நம்ம ஹீரோ யூஎஸ்ல இருந்து வரும்போது அங்க நம்ம ஹீரோயின் அவங்களோட சாக்ஸ் விட்டுட்டு போயிருப்பாங்க இல்லையா, அதையும் சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்காரு. கூடவே அந்த ட்ரீம் கேச்சரும் எடுத்துட்டு வந்து அவரோட ரூம்ல மாட்டி வைக்கிறாரு. அப்படியே அவர் இருக்கிற ரூம்ல இருந்து வெளியே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுக்கு வெளியே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோ அப்படியே வீட்டுக்கு வெளியே நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோயின் போட்டிருந்த ஷூ மாதிரியே அங்க வெளியே இருக்கு. அப்பவே அவருக்கு ஒரு மாதிரி மைல்டா டவுட் வருது, ஆனாலும் அதை பெருசா எடுத்துக்காம போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் இந்த வீட்டுல யாரும் ரெண்டாவது பையன் வந்திருக்கானாமே, அது யார் அது அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு பொண்ணு அவங்க வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. அந்த பொண்ணு நம்ம என்சங் மாதிரியே தோணுது அவருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயினோட அம்மா தூங்கிக்கிட்டு இருக்கிற நம்ம என்சங்க எழுப்பி, இந்த வீட்டுல அந்த ரெண்டாவது பையன் வந்ததுனால கொஞ்சம் நிலைமை சரியில்லாத மாதிரி இருக்கு, அதனால நீ சீக்கிரமா போயிட்டு லேட்டா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் தூக்கத்திலேயே எழுந்திரிச்சு வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம செகண்ட் ஹீரோ சாய் அவங்க ஃப்ரெண்ட டிராப் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வராரு. சாயோட ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு, டே மச்சான், நீங்க இருக்கிறத மட்டும் என் அப்பா பார்த்தாரு, உன் கூட ஏன் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு என்னையும் வீட்டுல சேர்த்திக்க மாட்டாங்க, தயவு செஞ்சு நீ அங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல போய் வெயிட் பண்ணுடா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. சாய் அந்த ரெஸ்டாரண்ட்ல போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோயின் பாதி தூக்கத்துல அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே மார்க்கெட் குள்ள போயிட்டு ஒரு ட்ரிங்கை வாங்கி ஃபுல்லா குடிச்சு முடிச்சுட்டு அப்பவும் அவங்களுக்கு தூக்கம் தெரியவே இல்லை, அப்படியே போய் வெளியே இருக்கிற டேபிள்ல படுத்துடுறாங்க. இந்த விஷயங்கள்லாம் நம்ம செகண்ட் ஹீரோ சாய் கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்படி ஒரு வியர்டான பொண்ணு அப்படின்னு அவரும் நம்ம ஹீரோயின் படுத்திருக்கிற அதே டேபிள்ல போய் உட்காடுறாரு. அப்போ ரெண்டு குட்டி பசங்க நம்ம ஹீரோயின் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நின்று பேசிக்கிட்டு இருக்காங்களா. நம்ம சாய் சொல்றாரு, அவங்க தான் தூங்கிக்கிட்டு இருக்காங்கல்ல, கத்தக்கூடாது அப்படின்னு. ரெண்டு குட்டி பசங்க தானே ஓன ஆரம்பிச்சிருதுங்க. நெருப்பு அணைக்க பெட்ரோல் ஊத்துற கதையா, அந்த பசங்க பயங்கரமா அழ நம்ம ஹீரோயின் எழுந்திரிச்சு போயிடுறாங்க. நம்ம சாய் சொல்றாரு, என்னடா அம்மா அம்மா நல்லறீங்க, உங்க ஏஜ்ல எனக்கும் தான் அம்மா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க ஃப்ரெண்டு வந்து நம்ம சாயை கூட்டிட்டு போயிடுறாரு. இங்க லிபோனா உங்க கம்பெனி ஃபுல்லா உங்க அப்பாவை தேடி சுத்திக்கிட்டு இருக்காங்க, பட் எங்க தேடியும் அவங்க அப்பா இல்லவே இல்லை. அவங்க அப்பா கிடைக்கல, ஆனா லிபோனாவோட பாய் ஃப்ரெண்டு கிடைச்சிடுறாரு. ஆமாங்க, யூன் வந்து அமெரிக்கால இருந்து வந்துடுறாரு கொரியாவுக்கு. யூன் அவங்க அப்பா அப்புறம் லிபோனா மூணு பேரும் குக் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா. யூனோட அப்பா யூன் கிட்ட அமெரிக்கால டான மீட் பண்ண விஷயத்த பத்தி கேட்டுக்கிட்டு இருக்காரு. டானை பத்தி பேசினோம்னா லிபோனாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, ஏன்னா டான் வந்து லிபோனாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த விஷயம் யூனுக்கு தெரியாதுன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் யூனுக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். வேணும்ட்டு லிபோனா கிட்ட டானை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேக்குறாரு யூன். இல்ல எனக்கு அப்படிலாம் யாரையும் தெரியாதுன்னு சொல்லி லிபோனா போய் சொல்றாங்க. யூன் கிட்ட இந்த விஷயத்த மறைக்கிறத நினைச்சு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ அந்த ஆப் மூலமா நம்ம என்சங் கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் அவரோட மெசேஜ் பார்த்துட்டு, யாரு நீயா, என்னோட அக்கௌண்ட்ல இருந்து லாக் அவுட் பண்ணலையா நீங்க, இப்ப மட்டும் நீங்க லாக் அவுட் பண்ணல, உங்களோட லைஃப் விட்டு உங்களை அவுட் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஓ அவ்வளவு தைரியமா உனக்கு, நான் ட்ரக் டீலருங்கிறத மறந்துட்டியா என்ன, உன்னோட கிட்னிஸ் இன்னமும் ஹெல்தியா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆமா ஹெல்தியா தான் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா வந்து எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்களா. நான் வரமாட்டேங்கிற தைரியத்துல பேசுற, உனக்கு தெரியுமா நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோ வீட்டுல இருந்து வெளியே வரதுக்காக டோர் முன்னாடி வந்து நிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள வரதுக்காக வந்து நிக்கிறாங்க. சேம் டைம்ல ரெண்டு பேரும் டோரை ஓபன் பண்றாங்க. அன்பார்ச்சுனேட்லி அது ரெண்டுமே வேற வேற கதவுங்க. நம்ம ஹீரோ அப்படியே மொபைல பாத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு. ஆப்போசிட்ல நம்ம ஹீரோயினோட அம்மா யூஎஸ்ல இருக்கும் போது நம்ம ஹீரோ என்சங்க் வாங்கி கொடுத்த டி ஷர்ட்டை வேர் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்பவும் நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி டவுட் ஆகுது, பட் அவர் வந்து கேட்டுக்கல. என்சங்க் மிஸ்ஸஸ் ஆனுக்கு ஏதோ ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ மிஸ்ஸஸ் ஆனோட கால்ல நம்ம ஹீரோயினோட சாக்ஸ் இருக்கிறத பாக்குறாங்க. ஆக்சுவலி இது நம்ம ஹீரோ அமெரிக்கால இருந்து எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயினோட சாக்ஸ் தான். அவங்க அதையே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்களா. அப்போ மிஸ்ஸஸ் ஆன் நம்ம ஹீரோயினோட அம்மா கிட்ட வேற ஒரு ஒயின் எடுத்துட்டு வர சொல்லி ரொம்பவே ஹார்ஷா சொல்றாங்க. அண்ட் இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. என்சங் மிஸ்ஸஸ் ஆன் கிட்ட, உங்களுக்கு இதுக்கப்புறம் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்றாங்க. எனக்கு என்னோட வேலை நடந்தா போதும் அப்படின்னு அவங்களும் சொல்லிடுறாங்களா. ஆனா நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு தன்னோட பொண்ணும் இந்த மாதிரி ஒரு வேலை பாக்குறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அதனால நீயே இந்த வேலையெல்லாம் பாக்குற, நீ போய் படின்னு சொல்றாங்க. நீங்க இப்படி கஷ்டப்படும் போது என்னால எப்படி படிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களும் கோபமா போறாங்க. இவங்க ஒயின் பாட்டில்ஸ் வைக்கவே தனி ரூமே வச்சிருப்பாங்க போல. நம்ம ஹீரோயின் அங்க போயிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பணக்கார வீட்டுல இருக்கிற ஒயின் பாட்டில்ஸ் கூட ரொம்ப லக்ஸூரியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்சங் பாட்டில் எடுத்துட்டு வெளியே போய்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வெளியே தான் இருக்காரு. நம்ம ஹீரோ என்சங்க பார்க்க ட்ரை பண்றாரு, ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் உள்ள போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுது. அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இங்க ஒரு பொண்ணு நான் அடிக்கடி பாக்குறேன் ஆனா யாருன்னு தெரியலமா அப்படின்னு. ஓ அந்த பொண்ணு அங்க வேலை பாக்குறாங்கல்ல மிஸ்ஸஸ் பார்க், அவங்களோட பொண்ணு தான் இவ்வோ. சரி அவங்க ஏன் இங்க இருக்காங்க. அவங்க மொத பொண்ணு ஸ்டேட்ஸ்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்கா, இப்போ ரீசெண்டா அவளுக்கு மேரேஜ் கூட ஆக போறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால அமெரிக்கால இருக்கிறவங்க பொண்ணுக்கு உதவியா இருக்கட்டுமேனு கொஞ்சம் பணம் அனுப்பி வைக்கிறாங்க. சோ இதுக்காக தான் இப்படி உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்பதான் அப்படியே ஸ்டார்டிங்ல இருந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. என்சங்க அவங்க அக்காவை தேடிதான் ஸ்டேட்ஸுக்கு வந்ததா சொன்னா, அப்புறம் அவங்க அக்காவுக்காக அவங்க அம்மா மணி கொடுத்து விட்டதா சொன்னா, இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றாரு, நீ இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு. ஆனா நம்ம ஹீரோயின் ஆன்சர் பண்ற மாதிரியே தெரியல, வேக வேகமா ஓடி போறாரு. அவங்க வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணை தேடி, அதாவது என்சங்க தேடி போய்கிட்டு இருக்காரு. கடைசியா நம்ம ஹீரோயின் கிச்சனுக்குள்ள இருக்கிறத பாக்குறாரு. டானுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஒரு மாதிரி குழப்பமான மனநிலையோட நின்று பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்படியாக இந்த எபிசோட முடிக்கிறாங்கப்பா. நம்ம ஹீரோ என்சங் முன்னாடி போய் நிக்க போறாரா, அவருக்கு என்கேஜ்மெண்ட் ஆன விஷயத்தையே மறந்துட்டு என்சங்க லவ் பண்ண போறாரா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்க நெக்ஸ்ட் எபிசோட் பாக்கணும். நெக்ஸ்ட் எபிசோட் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல போடுற இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சீரீஸை பார்த்துட்டு சேஃபா இருங்க. அப்புறம் வேற என்ன, இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிற, இனிமேல் சப்போர்ட் கொடுக்க போற எல்லா அன்பர்களுக்கும் கம்சாமிதா. நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஆர்விஸ் சேனல். நான் தானுங்கள் ஆர்வி. சரங்கே கைஸ், பை பை.